ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்புக்குள்ளார எப்படி வந்து இமேஜ் வந்து டிசைனாக கொண்டு வரலாம் சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபோட்டோஷாப் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபைலில் போயிட்டு நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் என்ன கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு ரிசல்யூஷன் எல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. ஸோ இப்போ வந்து எம்டி நோட்பேட் வந்து ஓப்பன் பண்ணிச்சு, எம்டி டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிச்சு. இப்போ வந்து ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ கொடுத்துக்கோங்க. நான் வந்து மூணாவதாக எலிப்டிக் ஷேப் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கீழே ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே வந்தீங்கன்னா ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். ஸோ ஸ்டைலில் உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஏரோ மாதிரி இருக்கும் சிம்பிள், அதில் போனீங்கன்னா. ஸோ இது எல்லாமே அப்ட்ராக்ட் ஸ்டைல்லேருந்து கீழே இருக்கிற எல்லாமே ஸ்டைல் தான். ஸோ அப்ட்ராக்ட் ஸ்டைல்ஸுங்கிறத நான் கிளிக் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஸோ கொடுத்தோம்னா அப்ட்ராக்ட் ஸ்டைல்ஸ் வந்து இது மாதிரி கிடைக்கும். ஸோ அதுமாதிரி அடுத்த ஸ்டைல் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ பட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா பட்டன் ஸ்டைல்லாம் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அது எல்லாத்தையும் அது வேணுமோ அந்த ஸ்டைலில் கிளிக் பண்ணி எடுத்துவாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள் இதெல்லாமே ஸ்டைல்ஸ் தான். இப்போ டெக்ஸ்ட் எஃபெக்ட் டூ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இது டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் வந்துருச்சு. ஸோ இதில் சாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஸ்டைல் வந்து நான் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த ஸ்டைலை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கிடச்சிரும். ஸோ கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வந்து இதில் அப்ளை பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைலில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறது முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற லேயர்ஸில் நியூ லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க, உங்களுக்கு நியூ லேயர் அப்ளை ஆயிரும். ஸோ நியூ லேயர் வந்து கிரியேட் ஆகிரும். இப்போ ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுத்து என்ன ஃபோட்டோ கொடுக்கணுமோ அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து இதிலேருந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து உங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளார வந்து எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோன் ஸ்டாம்ப் டூல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ மேலே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அப்ளை பண்ணணும்னா எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சைஸ் வந்து கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து அதுக்குள்ளே கொண்டு போக போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிடிச்சி க்ளோஸ் ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக வரும் பட் சைஸு. கண்ட்ரோல் பிடிச்சி லெஃப்ட் ஸ்கொயர் ரைட் கொடுத்தா உங்களுக்கு சின்னதாகும். ஸோ ஆல்ட்டு பிடிச்சி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிச்சு லெஃப்ட்டு மவுஸை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா, ஸோ எந்தளவுக்கு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிடுங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஷேப்புக்குள்ளார உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து அசைன் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ ஓகே, இப்போ ரவுண்ட் ஷேப்புக்குள்ளார வந்து ஈஸியாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு வேறு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் போய்ட்டு வேறு ஒரு ஷேப் வந்து கஸ்டம் ஷேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஷேப் வந்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஹார்டின் ஷேப்பில் வந்து எடுத்துக்கிறேன். வந்து இந்த இடத்துல வந்து நான் கிளிக் பண்ணி இதை ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வந்து இதுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து எப்படி அதுக்குள்ளே கொண்டு வருதுன்னா, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு பிடிச்சி உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஷேப்பில் வச்சு ஒரு லேயர் வந்து நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணது லேயர் வந்து நியூ லேயர் வந்து மேலே தான் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எந்த எந்த இடத்துலலாம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து இங்கேருந்து அப்ளை ஆயிரும். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக வந்து நம்ம வந்து ஹார்டின் சிம்பிளுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எத்தனை டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போய்ட்டு நியூ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷேப்பில் வந்து ஏதோ ஒரு ஷேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஸ்டார் சிம்பிளை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டார் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்தளவுக்கு மாற்றி நான் இங்கே வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் சென்டருக்கு. ஓகே, இதில் இப்போ என்ன ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த ஃபோட்டோ வந்து ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து சாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறதுனால இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ சின்னது பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் கிளிக் பண்ணி நியூ லேயரில் வச்சு நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ பாருங்கள், ஃபோட்டோ வந்து பெருசாக இருக்கிறதுனால ஃபுல் ஷேப் வந்து இதில் வந்து ட்ரா பண்ண முடியாது. ஸோ பாதி ஸ்பேஸ் மட்டும் தான் இதில் வருது. ஸோ இதை வந்து இன்னும் ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அளவுக்கு பாதியாக வராமல் ஃபுல் இன்னும் கொஞ்சம் சைஸ் ஃபுல் ஃபோட்டோ வரணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து சைஸ் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இமேஜில் போய்ட்டு இமேஜ் சைஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து ஃபோட்டோவை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஃபோட்டோ வந்து 1200 பிக்சல் கொடுத்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நான் இப்போ வச்சு இதில் வச்சு ட்ராக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நியூ லேயர் க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஆல்ட் பிடிச்சி கிளிக் பண்ணிக்கலாம்.
ஓகே கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு நான் ட்ராக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இப்போ ஃபுல் ஃபேஸுமே இது வந்து உங்களுக்கு வந்து காமிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ சைஸ் வந்து ரிடியூஸ் பண்ணி கூட உங்களுக்கு ஃபுல் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ட்ரா பண்ண உங்களுக்கு வந்து க்ளோன் ஆகி இங்கே வந்து கிடச்சிரும். ஸோ இது மாதிரி வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற ஷேப்பை வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு ஷேப்புக்குள்ளே ஈஸியாக கொண்டு வரலாம். இதுக்கு டிசைன் மாற்றணும்னா நீங்கள் வந்து அந்த ரைட் சைடில் இருக்கிற லேயரில் வந்து ரைட் சைடில் டாப்பில் டபுள் கிளிக் பண்ண மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் போய்ட்டு கிரேடியன் கலரில் ஏதோ ஒரு கலர் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கிரேடியன் கலர் மாற்றிக்கலாம். ஸோ டபுள் ஆகிற மாதிரி இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கிரேடியன் கலர் வரும். அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து மாற்றிட்டு ஓகே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரேடியன் கலர் வந்து பேக்ரவுண்டில் அப்ளை ஆகும். ஸோ அதே மாதிரியே அதிலே போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோக்னு இருக்கும், அந்த ஸ்டோக்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டோக்கோட கலர் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சுற்றி வந்து ஸ்டோக் வந்து அப்ளை ஆகிரும். ஸோ இங்கே பாருங்கள் நான் சுற்றி பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து சுற்றின் கலர் மாறுது பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றியும் ஸ்டோக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம், பேக்ரவுண்ட் கலரையும் நீங்கள் வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக எந்த ஒரு ஃபோட்டோவையும் வந்து நீங்கள் வந்து சேஃபுல்லராக ஈஸியாக கொண்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.